வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பாக்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல் வாழ்த்துக்கள் 12th மேத்ஸ் சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.4 ல क्वेश्चन நம்பர் 6 இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதுல இப்படி ஒரு ஹைப்பர்போலா அதிபரவளையை கொடுத்திருக்கு ஒரு அதிபரவளையத்தின் அல்லது ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் கொடுத்திருக்கு தீட்டா ஈக்குவல் டு பை பை 3ங்கற பாயிண்ட்ல தொடுகோடும் செங்கோடும் கண்டுபிடிக்கணும் டான்ஜென்ட்டும் நார்மலுக்கும் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதா இந்த क्वेश्चन இப்போ ஹைப்பர்போலா அல்லது அதிபரவளையம்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா ரைட் சைடுல 1 வரும் இங்க 108 இருக்கு அப்ப நம்ம 108 ஆல இத டிவைட் பண்ணலாம் அப்ப டிவைடட் பை 108 108 இனி தீட்டா ஈக்குவல் டு பை பை 3 னா இந்த மீனிங் என்னன்னா இப்போ இது ஒரு ஹைப்பர்போலா இதோட ஈக்குவேஷன் எல்லாம் x2 a2 - y2 b2 ஈக்குவல் டு 1 னு வச்சிருப்பேன் அப்ப இந்த ஈக்குவேஷனை ரெப்ரசன்ட் பண்ற ஹைப்பர்போலா இதுதான் அதிபரவளையம் இதுல எங்க வேணா ஒரு பாயிண்ட் எடுக்கலாம் இங்க 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 எனி பாயிண்ட் ஆன் தி ஹைப்பர்போலா இங்க எங்க வேணா எடுக்கலாம் எனி பாயிண்ட் ஆன் தி ஹைப்பர்போலாவை தீட்டா பாயிண்ட் னு நம்ம சொல்றோம் தீட்டா புள்ளி அப்ப தீட்டா பாயிண்ட்னா என்னன்னா a cos தீட்டா sorry a sec தீட்டா comma b tan தீட்டான அர்த்தம் தீட்டா ஒரு பாயிண்ட் தீட்டா அப்படினு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணா அந்த பாயிண்ட் வந்து a sec தீட்டா b tan தீட்டானு கிடைக்கும் இப்போ இத யூஸ் பண்ணி நம்ம தீட்டா பாயிண்ட கண்டுபிடிக்கலாம் பாயிண்ட் புள்ளி a cos a sec தீட்டா கமா a sec தீட்டா கமா b tan தீட்டா equal to a வந்து இங்க இருக்கு x2 a2 - y2 b2 equal to 1 பிளஸ் ஆ வரக்கூடியது தான் a2 அப்ப a2 வந்து 9 a equal to 3 அப்ப 3 into secant theta theta வந்து pi by 3 comma b வந்து b2 வந்து 12 அப்ப b வந்து √12 root of 12 நம்ம எப்படி எழுதலாம்னா 12 equal to 4 into 3 னு போடலாம் அப்ப root of 12 னா root of 4 into 3 4 க்கு ரூட் எடுத்தா 2 வரும் 3 க்கு ரூட் எடுத்தா root 3 னே போடலாம் பட் root of 12 னா 2 root 3 அப்ப b ஓட வேல்யூ 2 root 3 அப்ப இதல போடலாம் 2 root 3 into tan pi by 3 இப்படி வரும் இத சிம்பிளிஃபை பண்ணா 3 into secant pi by 3 pi by 3 னா 60 degree னு அர்த்தம் pi னா 180 by 3 அப்ப 60 secant 60 degree னா cos 60 ஓட ரெசிப்ரோக்கல் தலைகீழி cos 60 ஓட தலைகீழி தான் secant 60 cos 60 ஓட வேல்யூ 1 by 2 அப்ப 1 by 2 க்கு தலைகீழி எடுத்தா ரெசிப்ரோக்கல் எடுத்தா 2 கிடைக்கும் அதே மாதிரி 2 root 3 into tan 60 pi by 3 na 60 tan 60 na root 3 na artham equal to 3 into 2 6 comma root 3 into root 3 na 3 into 2 pota 6 appo idhu dhaan point 6 comma 6 point right ipo namma inda hyperbola la adi paravalayathila x1 gana adhe point x1 y1 vechirukom appo x1 y1 point la oru tangent தொடுகோடு போட்டா இந்த தொடுகோட்டின் சமன்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் தி டான்ஜென்ட் எப்படி எழுதலாம்னா அந்த ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன்ல x2 வந்து xx1 ஆ மாத்தணும் y2 வந்து yy1 ஆ மாத்தணும் நம்பர் வரத அப்படியே வச்சிருக்கணும் நம்பரை மாத்த கூடாது அப்படி போட்டோம்னா நமக்கு x1 y1
பாயிண்ட்ல டேஞ்சென்ட் அல்லது தொடுகோட்டினுடைய சமன்பாடு கிடைக்கும். நமக்கு இந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சு தான் வச்சிருக்கோம், 6,6. அப்ப x1 வந்து 6, y1 வந்து 6. அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சென்ட் நம்ம எழுதலாம், ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சென்ட் தொடுகோட்டின் சமன்பாடு. என்ன வரும்னா இதுதான் நம்ம ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ல x2க்கு பதில் x1 போடணும், y2க்கு பதில் y1 போடணும், c கான்ஸ்டன்ட் வந்தா நம்பர் வந்தா மாத்தாம அப்படியே போடணும். அப்போ இதுல இருந்து எடுத்தா x2க்கு பதில் x × x1, x1 தான் 6, அப்ப இதுல 6 போடலாம். y நம்பர் வந்து அப்படியே போடணும் 9 - y2 வந்து y1 போடுவோம், மாத்தணும், y1 தான் 6, அப்ப y1க்கு பதில் 6/12 நம்பர் வந்தா மாத்தக்கூடாது, =1 நம்பர் வந்தா மாத்தக்கூடாது. இதை சிம்பிளிஃபை பண்ணா ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ இது 2 வரும், இது 3 வரும், இது 1 வரும், இது 2 வரும். அப்ப 2x/3 - y/2 = 1 கிடைக்கும். இதுதான் ஈக்குவேஷன். இதை நீ சிம்பிளிஃபை பண்ணா இந்த டினாமினேட்டர் இல்லாம எழுதணும்னா இந்த 3க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுத்தா 6. அப்ப 6 ஆல மொத்தமும் மல்டிப்ளை பண்ணணும். இப்ப என்ன கிடைக்கும்னா 6×2x/3 - 6×y/2 = 1, 6×1 இப்படி கிடைக்கும். இது கேன்சல் பண்ணா 2, அப்ப 4x. இது கேன்சல் பண்ணா 3 - 3y = 6. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சென்ட். இனி நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கண்டுபிடிக்கணும், செங்கோட்டின் சமன்பாடு. செங்கோடுனா இந்த படத்துல இதுதான் டேஞ்சென்ட், தொடுகோடு இந்த பாயிண்ட்ல. இனி இந்த தொடுகோட்டுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன், ஒரு 90° லைன் போட்டா, டேஞ்சென்ட்க்கு 90° லைன் அந்த பாயிண்ட்ல போட்டா, அப்ப அதுதான் அந்த புள்ளியில செங்கோடு, அந்த பாயிண்ட்ல உள்ள நார்மல்னு சொல்லுவோம். இந்த நார்மலுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். இப்போ இது ஒரு லைன் இருந்தா இதோட ஈக்குவேஷன் ax + by + c = 0. எங்கேயாவது ஒரு பாயிண்ட் x1, y1 இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலரா செங்குத்தா ஒரு லைன் போட்டா இதோட ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னா y-ஓட கோஎஃபிஷியன்ட் x-க்கு வரணும், x-ஓட கோஎஃபிஷியன்ட் y-க்கு போகணும். அப்ப a y கோஎஃபிஷியன்ட் x-க்கு வரும், y கோஎஃபிஷியன்ட் b, அப்ப அது bx, x கோஎஃபிஷியன்ட் a, அது y-க்கு போயிடும், +ay. இப்படி போட்டுக்கிட்டு இதுல ஏதாவது ஒரு டேர்ம் சைன் மாத்தணும், ஒன்று ஒய் டேர்ம் அல்லது எக்ஸ் டேர்ம் ஏதாவது ஒன்னா சைன் மாத்தணும். நம்ம இத சைன் மாத்தினா ரைட் சைட்லயும் இதே டேர்ம்ஸ் எழுதணும், bx - ay. இந்த ரைட் சைட்ல வரக்கூடிய டேர்ம்ஸ்ல இந்த பாயிண்ட போட்டா போதும், x1 y1 இப்படி எழுதணும். அப்ப அதே மாதிரி இதுதான் நம்ம டேஞ்சென்ட், தொடுகோடு. இதுக்கு செங்குத்தானதுதான் செங்கோடு. அப்ப நார்மல் வேணும்னா இதுக்கு செங்குத்து லைன், பெர்பெண்டிகுலர் லைன் எடுத்தா போதும். அப்ப y கோஎஃபிஷியன்ட் x-க்கு போகணும், அப்ப 3x - 3x, x கோஎஃபிஷியன்ட் y-க்கு போகும், இந்த கோஎஃபிஷியன்ட் ரெண்டும் மாத்தி போடணும், -3x + 4y-னு வரும். இனி ஏதாவது ஒன்னா சைன் மாத்தணும், இத சைன் மாத்தலாம் அல்லது இத சைன் மாத்தலாம். நம்ம இத சைன் மாத்துவோம், =3x + 4y அப்படியே எழுதிட்டு இந்த எக்ஸுக்கு இந்த பாயிண்ட போட்டா போதும், 3×6 = 4×6, இதுதான் ஆன்சர். அப்ப 3x + 4y = இது 18, இது 24, 18 + 24 = 42 கிடைக்கும். இதுதான் நம்ம நார்மலோட ஈக்குவேஷன், செங்கோட்டன் சமன்பாடு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.